இரண்டாம் நூற்றாண்டா இருந்தாலும் சரி இருபத்தி ஓராம் நூற்றாண்டா இருந்தாலும் சரி பெண்களுக்கு எதிரான குடும்ப வன்முறை குறையவே இல்லை உப்மால உப்பு இல்லைங்கிறதுக்காக மனைவிய கொலை செய்கிற கொடுமைக்கு யார் காரணம் ஆனால் இந்த காலத்துல இதெல்லாம் போய் நடக்குமான்னு நீங்க கேப்பீங்க அதுக்கான ஒரு உதாரணம் தான் மும்பையில் நடந்த சம்பவம் மும்பையில் உணவுல உப்பு அதிகமாக இருந்த காரணத்துக்காக தன்னோட மனைவிய கழுத்தை நெரிச்சு கொலை செஞ்சிருக்காரு ஒரு கணவர் உப்பு அதிகம் போட்டதுக்காக கொலையான்னு நாம் அதிர்ச்சி அடையலாம் இதுக்கே அதிர்ச்சியானா எப்படி இந்த ஒரு நிகழ்வு மட்டுமல்ல இந்தியாவில் ஒவ்வொரு ஐந்து நிமிடத்துக்கும் இந்த மாதிரி ஒரு வன்முறை நடந்துக்கிட்டே தான் இருக்குது டெல்லியில் ஜனவரி மாதம் இரவு உணவு வழங்கலங்கிறதுக்காக மனைவியை கொன்ற கணவர் கைது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு ஜூன் மாதம் உத்திரப்பிரதேசத்தில் சாப்பாட்டோட சாலட் கொடுக்கலங்கிறதுக்காக மனைவியை கொன்றதா ஒருவர் கைது இந்த நிகழ்வு நடந்த நான்கு மாதங்களுக்கு பிறகு பெங்களூரில் ஒரு நபர் வருத்த கொழியை சரியா சமைக்கலங்கிறதுக்காக மனைவியை அடித்தே கொன்றார் இரண்டாயிரத்து பதினேழில் அறுபது வயது முதியவர் இரவு உணவை தாமதமா பரிமாறியதற்காக தன்னோட மனைவியை சுட்டு கொலை செய்தார் இப்படி இந்திய மனைவிகள் எதிர்கொள்ளும் அச்சுறுத்தலும் அவர்களுக்கு எதிரான குடும்ப வன்முறையும் எப்போதும் மாறாத ஒரு சமூக அவலமா நீடிச்சிட்டே இருக்கு இதற்கான காரணம் என்ன குடும்பத்தில் இருக்கும் பெண்களை நெருங்கிய உறவுகளை கொலை செய்வது ஏன் ஆண்களின் ஆதிக்கத்தால் பாதிக்கப்படும் இந்திய மனைவிகளின் நிலை பற்றிய அதிர்ச்சி தரவுகள் குறித்து தான் இந்த பதிவுல நாம விரிவா பார்க்க போறோம் நான் சரண்யா நாகராஜன் இந்தியாவில் மூன்று பெண்களில் ஒருவர் பாலின அடிப்படையிலான வன்முறையை எதிர்கொள்கிறார் அதுல பெரும்பாலானவை உடன் இருக்கும் வாழ்க்கை துணையால தான் ஏற்படுது இதற்கு எடுத்துக்காட்டு எடுத்துக்காட்டுதான் மும்பையில் நடந்த நிகழ்வு முதலில் அது குறித்து சற்று விரிவாக பார்க்கலாம் மும்பைக்கு அருகில் உள்ள தானேவில் ஒரு வங்கியில் பணிபுரியும் நிகேஷ்கக் தனது நாற்பது வயது மனைவியின் கழுத்தை ஆத்திரத்தில் நெறித்திருக்கிறார் அவர் பரிமாறிய ஜவ்வரிசி உப்மாவில் உப்பு அதிகமாக இருந்ததுதான் அதற்கான காரணம்னு காவல்துறை அதிகாரி மிலிந்தேசாய் பிபிசியிடம் கூறினார் தன் தந்தை தனது தாயார் நிர்மலாவை பின்தொடர்ந்து படுக்கையறைக்குள் சென்று உப்பு பற்றி புகார் சொல்லியபடி அவரை அடிக்க தொடங்கினார் என்று இந்த குற்றத்தை நேரில் பார்த்த தம்பதியின் பனிரெண்டு வயது மகன் காவல்துறையிடம் கூறினார் அடிப்பதை நிறுத்துமாறு தனது தந்தையிடம் சிறுவன் அழுது கொண்டே கென்றினார் ஆனால் குற்றம் சாட்டப்பட்டவர் தனது மனைவியை தாக்கி கயிற்றால் கழுத்தை நிறைத்துக் கொன்றார் என்று தேசாய் கூறினார் பின்னர் காவல் நிலையத்தில் சரணடைந்த குற்றம் சாட்டப்பட்டவர் தான் உயர் ரத்த அழுத்தத்தால் அவதிப்படுவதாக அதிகாரிகளிடம் கூறினார் சிறைக்கு அனுப்பப்பட்டார் உணவிற்காக ஏற்பட்ட தகராறில் கணவனால் ஒரு பெண் கொலை செய்யப்படும் சம்பவம் இந்தியாவில் அவ்வப்போது தலைப்புச் செய்திகளில் இடம்பெறுகிறது இந்தியாவில் நடக்கிற பெரும்பாலான குடும்ப வன்முறைக்கு உணவுதான் தொடக்க புள்ளியா இருக்கு நடத்தப்பட்ட இந்திய பற்றிய மிக விரிவான குடும்ப ஆய்வான தேசிய குடும்ப உடல்நல ஆய்வின் சமீபத்திய புள்ளி விவரங்கள் தகவல்களை கொடுத்திருக்கு ஒரு மனைவி தனது மாமியார அவமதிச்சா தன்னோட வீட்டை அல்லது குழந்தைகளை புறக்கணிச்சா கணவனிடம் சொல்லாம வெளியே போனா சரியா சமைக்கலனா உடலுறவுக்கு மறுத்தால் கணவன் அவளை அடிப்பது தவறில்லைன்னு நாற்பது சதவீதத்துக்கும் அதிகமான பெண்களும் முப்பத்தி எட்டு சதவீத ஆண்களும் சொல்லியிருக்காங்க நான்கு மாநிலங்களில் எழுபத்தி ஏழு சதவீதத்துக்கும் அதிகமான பெண்கள் மனைவியை அடிப்பதை நியாயப்படுத்தியிருக்காங்க பெரும்பாலான மாநிலங்களில் ஆண்களை விட பெண்களே மனைவியை அடிப்பதை நியாயப்படுத்துகிறாங்க சரியாக சமைக்கலைன்னா ஒரு ஆண் தன் மனைவியை அடிப்பது தவறில்லைன்னு ஆண்களை விட அதிகமான பெண்கள் நினைக்கிறாங்கன்னு சொல்லுது தேசிய குடும்ப உடல்நல ஆய்வின் புள்ளி விவரங்கள் தொடர்ந்து அடி உதவிகளை எதிர்கொள்ளும் பெண்கள் இந்த வன்முறையை தங்களோட தலைவிதியா ஏத்துக்கிறாங்க மாறாக அவங்க காவல்துறை கிட்ட புகார் அளிக்க மறுக்கிறாங்க நீங்கள் உங்கள் புகுந்த வீட்டிற்கு ஒரு பல்லக்கில் செல்கிறீர்கள் உங்கள் இறுதி ஊர்வலத்தில் மட்டுமே அங்கிருந்து வெளியேற வேண்டும் என்று புதுமண பெண்களுக்கு அளிக்கப்படும் ஒரு பிரபலமான அறிவுரை பற்றி நிறுவனத்தைச் சேர்ந்த மாதவி குக்ரஜா சொல்றாங்க எண்ணிக்கை அதிகரித்துள்ள போதிலும் இந்தியாவில் மனைவியை அடித்தல் மிகவும் குறைவாகவே பதிவாகிறது இதுபோன்ற வழக்குகள் பற்றி புகார் அளிப்பதும் பதிவு செய்வதும் கடினம் வீட்டில் நடப்பது வீட்டிலேயே இருக்க வேண்டும் என்று பலர் கூறுவார்கள் அதனால பெண்கள் காவல்துறையிடம் செல்வது ஊக்குவிக்கப்படுவதில்லைன்னு குக்ரஜா சொல்றாங்க இருபதாம் ஆண்டின் தரவுகளின்படி ஒரு லட்சத்து பனிரெண்டாயிரத்து தொன்னூற்றி இரண்டு பெண்கள் காவல்துறையிடம் தங்கள் புகார்களை பதிவு செஞ்சிருக்காங்க அதாவது பெண்களுக்கு எதிராக ஒவ்வொரு ஐந்து நிமிடங்களுக்கும் ஒரு வன்முறை நடக்குது இத்தகைய வன்முறை இந்தியால மட்டுமே நடக்குதுன்னு சொல்ல முடியாது உலகளவில் மூன்றில் ஒரு பெண் பாலின அடிப்படையிலான வன்முறையை எதிர்கொள்றாங்க அதுல பெரும்பாலானவை நெருங்கிய துணையால் தான் ஏற்படுதுன்னு உலக சுகாதார நிறுவனம் சொல்லுது இந்தியாவின் புள்ளி விவரங்களும் இதே மாதிரி தான் இருக்கு இது பதிவான வன்முறைகள் மட்டுமே பதிவாகாத வன்முறைகளோட எண்ணிக்க பல வீடுகளின் நான்கு சுவர்களுக்குள்ள முடங்கி இருக்குன்னு தான் சொல்லணும் பெண்கள் தாக்கப்படுவது அல்லது கொலை செய்யப்படுவதற்கான காரணங்களோட பட்டியல் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்துது வணங்கானா தொண்டு நிறுவனத்தைச் சேர்ந்த மாதவி குக்ரேஜா ஒரு நீண்ட பட்டியலை பெற்றெடுத்ததற்காக ஆண் வாரிசு பிறக்கவில்லை என்பதற்காக கருமை நிறமாக இருப்பதால் அழகாக இல்லாத காரணத்திற்காக போதுமான வரதட்சணை கொண்டு வராததற்காக கணவர் குடிபோதையில் இருந்தால் கணவர் வீட்டிற்கு திரும்பியவுடனே உணவு அல்லது தண்ணீரை கொடுக்கவில்லை என்பதற்காக உணவுல அதிக உப்பு போட்டதற்காக அல்லது போட மறந்ததற்காக ஒரு பெண் அடிக்கப்படுகிறாள் என்கிறார் மாதவி குக்ரஜா எந்த வடிவில் இருந்தாலும் அதை ஏற்க முடியாது இது போன்ற காரணங்களை இந்த மனித சமூகம் எப்படிதான் ஏத்துக்குது வனங்கானா தொண்டு நிறுவனம் வீட்டு வன்முறைகளுக்கு எதிரான பிரச்சாரத்தை தொடங்கி இருபத்தைந்து ஆண்டுகள் ஆயிடுச்சு இருந்தாலும் நிலைமை கொஞ்சம் கூட மாறலன்னு மாதவி குக்ரஜா சொல்றாங்க அதற்கு காரணம் திருமணத்திற்கு நாம் கொடுக்கும் முக்கியத்துவம் திருமணத்தை காப்பாற்ற நாம் எல்லாவற்றையும் செய்கிறோம் இது புனிதமானது இது எப்போதும் நிலைத்திருக்க வேண்டும் என்று இந்த சமூகம் நினைக்கிறது என்பது குக்ரஜாவின் கருத்தாக இருக்கு பழமையின் பின் செல்வதை நிறுத்தி பாலின சமத்துவத்தை வலியுறுத்தி பெண்களுக்கான முழு அதிகாரம் கிடைக்கும் போதுதான் இது போன்ற வன்முறைகளை தடுத்து நிறுத்த முடியும் இதுபோன்ற பல்வேறு காணொளிகளுக்கு பிபிசி தமிழின் இணையதள பக்கம் மற்றும் யூடியூப் பக்கத்துடன் இணைந்திருங்கள்